ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லோ கலர் தாமரைங்க. இந்த தாமரை வளர்ப்பு பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த தாமரை வந்து நான் வாங்கி ஒரே மாதத்துலேயே மொட்டு வச்சிருச்சுங்க. நான் சின்ன தொட்டியில் தான் வச்சு இதில் உள்ள தண்ணியில் வச்சுருக்கேன், அதுலேயே மொட்டு வந்துடுச்சு. இது ரன்னர் மூலியமாக தாங்க வளர்த்தேன். நான் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே கொடுக்கல, ஒரு மண் போட்டு தான் வச்சேன். அந்த மண்ணெலாம் நான் இப்போ வேறு ரன்னர் ஒன்று நடப்போகிறேன், அது எப்படி எப்படி நடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மண்கலையை வந்து எருவும் ஆட்டு எருவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து மண், அது தோட்டத்து மண்ணாக இருந்தாலும் சரி செம்மண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மண் ஒன்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட தோட்டத்து மண் இருக்குதுங்க, அதனால் தோட்டத்து மண்ணும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இது வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க. இது வந்து கொஞ்சம் மினி லோட்டஸ் மாதிரி இருக்குது. அது என்கிட்ட ஒரே மாதத்துலேயே எனக்கு வந்து பூ வச்சிருச்சுங்க, ஈஸியாக வந்துடுச்சு. தாமரை வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஈஸியாக வந்து ரன்னர் மூலியமாக நான் வளர்த்தேன், விதைகள் மூலியமாக தான், ரன்னர் மூலியமாக. இப்போ நம்ம மண் கலவை வந்து தோட்டத்து மண்ணுங்க, நல்லா ஒரு அரை டப்புக்கு கொஞ்சம் கொட்டிக்குங்க நல்லா. அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பூ பூக்கும். நான் சின்ன தொட்டியில் வச்சே அந்த தண்ணியில் வச்சதுக்கே ரெண்டு பூ வந்துடுச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். லோட்ட தாமரைலாம் ரொம்ப நிறைய மெனக்கிடணும், டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ மண் எல்லாம் கொட்டிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணிங்க, தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ செடி இறக்கணும். நான் ஏற்கனவே வாங்கினதில் ரெண்டு ரன்னரில் ஒரு ரன்னர் தாங்க பூ வச்சிச்சு, இது இன்னொரு ரன்னரு, இது தொட்டியில் தான் வச்சேன். ஒரு மாதம்தான் இருக்குது, அது நல்லா வளர்ச்சி ஆகிட்டு முட்டை வச்சிடுச்சு. இதை வந்து அவங்க ரெண்டு ரன்னர் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு ரன்னரை இதில் வச்சிட்றேன். இதுவும் எல்லோ கலர் தாங்க, இது மினி லோட்டஸ் அப்படின்ற வகை சின்ன தாமரை. இது தாமரை எது வளர்ந்தாலும் ஓகே தாங்க, ஏன்னா தாமரை வளர்த்து ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒன்று ஒரே மாதத்தில் பூ வச்சோன்னா ரொம்ப சந்தோஷம். அது அல்லிங்க, அல்லி வந்து ஒரு மாதிரி ரெண்டு மூணு கலர் வந்த மாதிரி, ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அந்த அல்லியோட பூ. அதுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கு அது அதுலேயும் ரெண்டு பல்ப்பு கொடுத்தாங்க, அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டேன். அது இப்போ அதையும் இறக்கிடலாம், அதையும் இது ரெண்டு இதையும் ஒன்றா வச்சுட்டேங்க. அல்லியும் வச்சுருக்கேன், தாமரையும் மினி லோட்டஸையும் வச்சுருக்கேன். இதுவும் அதுவும் ஒன்றா தான் வாங்கியிருந்தேன், ஆனால் அது பூ வச்சு முட்டையை வச்சிருச்சு. இது பாருங்க இப்போ தான் வச்சுருக்கேன். இதுவும் அப்போ ஒன்றும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி ஃபுல்லாக விட்டுனா ஃபுல்லாக கலங்கலாகிடுங்க. இந்த டப்பு ஃபுல்லாகவே விட்டுருங்க. விட்டுட்டு நான் வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இதுலேயே ஒரு மாதத்தில் நமக்கு கண்டிப்பாக பூ வந்துடும். ஒரு மாதம் கழித்து காட்டுறாங்கன்னா ஏற்கனவே இது வந்துச்சு, இன்னொன்று அது பூத்துரும். அதை இந்த முதலே காமிச்ச பார்த்தீங்களா. ஆனால் ஈஸியாக வளருதுங்க தாமரை வளர்க்குறோன்னு நினைக்கிறவங்கன்னா இது மாதிரி சின்ன லோட்டஸ் வாங்கி வச்சு வரங்க. பெருசுலாம் ஒரு பெரிய பெரிய இலையாக வரும், இது சின்ன இலையிலேயே நம்மளுக்கு நல்லா பூ வந்துச்சுங்க அழகாக. இது பாருங்கள் அப்புறம் நல்லா அழகாக தெளிஞ்சிச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் கழிச்சு வச்சேன், நிறைய இலையும் வந்துடுச்சு, அழகாகவும் நல்லா தண்ணி தெளிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. அதனால் ஈஸியாக வளர்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நாளே நம்மளுக்கு பூ வந்துடும். இது வந்து ஒரு அல்லி செடிங்க, அது ஆனால் பூ வரவே இல்லை. இது ரொம்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிடுச்சு. ஒன்று விதை மூலயமா வச்ச தாமரை, அது எப்படி வருது தெரியல. இது தாங்க நம்மளுக்கு ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு தாமரை கொடுத்தது, எல்லோ கலர் தாமரை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தாமரை வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். ஒரு வருஷமாக கேட்டுட்ருக்கேன், ரேட்டும் ஜாஸ்தினாங்க, இவங்க சீப்பாகவே கொடுத்தாங்க. அதை ரன்னர் மூலயமாவே எனக்கு தாமரை வந்து பூ வச்சோடனே அவ்வளோ சந்தோஷம், ரெண்டு பூ வச்சிடுச்சு. அதனால் ஈஸியாக வளர்க்கக்கூடியது தாங்க தாமரைலாம். அதனால் மன மாடிலேயே ஈஸியாக வளர்க்குறாங்க. இது அள்ளி ஒரு 3-4 மாதம் அதுங்க வளரலை. இது விதைகள் மூலயமா வளர்ந்த தாமரைங்க. அந்த இலைகள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், இலையே அவ்வளோ சூப்பராக இருக்குது தாமரை. அது எப்போ பூ கொந்தில்ல, விதைகள்னால் கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். அதனால் நம்ம அதை நம்ம ட்ரை நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்மளே பண்ணதில்லை, அது எப்போ வருதோ பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் இந்த தாமரை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் தாமரையை நம்ம ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் நல்லா ஈஸியாக வளர்க்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.